கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, பரலோகத்தை பூமியிலே அனுபவி. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 20:35. மேற்காணும் வசனம் உலகிலேயே மிக பெரிய எண்ணெய் நிறுவனத்தின் உரிமையாளராயிருந்த ஜான் ராக்ஃபெல்லர் என்பவரின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. அவர் தனது 35வது வயதிலேயே கோடீஸ்வரர் ஆனார். ஆனால் தனது 50வது வயதில் அவர் புற்றுநோயால் மரிக்கும் தருவாயில் இருந்தார். அவர் இன்னும் 6 வாரங்களே உயிரோடு இருப்பார் என மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அவர் ஆஸ்திகளை சேர்த்து குவித்து கொண்டிருக்கையில் தனக்கு சத்துருக்களையும் சேர்த்து குவித்து கொண்டார். அதே நிமித்தம் அவர் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கும் வேளையிலும் கூட அவரை பாதுகாக்க மெய்காப்பாளர்களை வைத்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. நிர்பந்தமான நிலையில் நம்பிக்கையற்று நிராசையடைந்தவராய் மரித்து கொண்டிருந்த ராக்ஃபெல்லர் மேற்கண்ட வசனத்தை அறியலானார். அது உண்மையிலேயே அவரது அகக்கண்களை திறப்பதாயிருந்தது. அதுவரை அவர் தன் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருந்ததெல்லாம் மற்றவர்களிடமிருந்து வாங்கிக் கொண்டே இருப்பதாகத்தான் இருந்தது. எவ்வளவுக்கு அதிகமாக அவர் வாங்கிக் கொண்டே இருந்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர் பேராசை உள்ளவரும் சந்தோஷமற்றவருமானார். இப்போதும் முடிவாக உலகில் இருந்த மிக பெரிய ஐஸ்வர்யவான்களுள் ஒருவராக தான் இருப்பினும் உலகில் மிக நிர்பந்தமான நிலையில் இருந்தவர்களுள் ஒருவராகவும் தான் இருப்பதை அவர் உணர்ந்தார். உடனடியாக அவர் ஏழைகளுக்கு தன் பணத்தை வாரி வழங்க ஆரம்பித்தார். உண்மையில் அவர் நியூயார்க் நகர வீதியில் டாலர் நோட்டுகளை விநியோகித்தார். பல அறநிலையங்கள், மருத்துவமனைகள் போன்றவற்றிற்கு அவர் பணத்தை வாரி வழங்கினார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்ற இந்த திருவசனம் எவ்வளவு உண்மையானது என்பதை கண்டு உணர்ந்த போது அது அவரை மிகுந்த ஆச்சரியத்திலும் மன மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது. எவ்வளவுக்கு அதிகமாக அவர் கொடுத்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர் சந்தோஷம் உள்ளவரானார். முடிவாக இனி 6 வாரங்கள் மட்டுமே அவர் உயிர் வாழ்வதற்கு உண்டு என்று அவரது 50வது வயதில் மருத்துவர்களால் அவருக்கு சொல்லப்பட்டிருந்த போதிலும் அவர் அதிக சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அனுபவித்தவராய் 90க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். இறுதியில் அவர் மரிக்கும் போது அவருக்கு சத்துருக்களே இல்லை என்று சொல்லத்தக்கதாக உலகமெங்கும் நண்பர்களையே உடையவராக மகிழ்ச்சியுடன் அவர் மரித்தார். பரலோகம் என்பது கொடுக்கும் ஒரு இடமாகும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் வல்லமையுள்ளவரும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். வெளிப்படுத்தல் 5:12. உண்மையில் தேவனுக்கு கொடுப்பது பரலோகமும் எல்லாவற்றையும் சுயநலத்துடன் தனக்கு என்று வைத்து கொள்வது நரகமும் ஆகும். இந்த உலகில் ஆட்டுக்குட்டியானவருக்கு, அதாவது கர்த்தராகிய இயேசுவுக்கு, தங்கள் ஐஸ்வர்யங்களை கொடுக்க கற்றுக்கொள்ளாதவர்கள் பரலோகில் அவருக்கு கொடுப்பது எப்படி? நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று கர்த்தரால் வாழ்த்தி வரவேற்கப்படும்படி நாம் கர்த்தரை பரலோகத்தின் முத்து வாசல்களில் சந்திக்கும் வரை நாம் நமது சரீரம், நம் நேரம், நம் தாளந்துகள், நம் பணம் மற்றும் நம் வசிக்கும் யாவற்றையும், நம் வசம் இருக்கும் யாவற்றையும் தேவனுக்கு செலுத்த இனி நம்மிடம் ஒன்றும் இல்லை என்னும் நிலை வரும் வரை கொடுத்து கொண்டே இருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.